அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. சில நேரங்களில் நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்காது, விதி கூட சதி செஞ்சிடும். அந்த விதியை முறியடித்து நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சுவாரஸ்யமான கதையைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்திரபுரத்தோட அரண்மனை அந்த இருட்டில் கூட ஜக ஜோதியாக ஜொலிச்சிட்ருக்கு. ராணிகளும் இளவரசிகளும் மட்டுமே உழவிக்கிட்டு இருந்த அந்த அரண்மனையோட வசந்த மண்டபத்தில் இருட்டில் ஒரு நெடிய உருவம் பதுங்கி பதுங்கி போயிட்டுருக்கு. அது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நாட்டோட இளவரசி அமராவதி ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோட அந்த வசந்த மண்டபத்துக்குள்ளே நடை போட்டுட்ருக்கா. அவளோட கவலைக்கு முக்கியமான காரணம் அவளோட தம்பிகள் குணசீலனும் தனஞ்சயனும் தான். அவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு ராஜ்யத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. தாங்கள் சகோதரர்கள் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் ராஜா யார் அப்படிங்கிற போட்டி மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. இதை நினச்சி தான் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தா அமராவதி. இது மட்டும் போதாதா, அவளோட தந்தை வேற இதில் பெரிய பிரச்சனையவே உண்டு பண்ணுறாரு. இந்திரவர்மனுக்கு தன்னோட ரெண்டு மகன்களையும் சமாதானம் பண்ண வேற வழியே தெரியல. இருப்பதோ ஒரே ஒரு ராஜ்யம். அதனால் இன்னொரு ராஜ்யம் இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்களேன்னு விபரீதமான ஒரு முடிவை எடுக்க போயிட்டாரு. ஏற்கனவே பல ஆண்டுகளாக பகையாயிருந்த வேங்கைபுரி நாட்டு மேலே படையெடுத்து அந்த நாட்டை கைப்பற்றி தன் இரண்டு மகன்களில் ஒருவருக்கு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாரு இந்திரவர்மன். இதை சுத்தமாக அமராவதிக்கு பிடிக்கவே இல்லை. போர் இழப்பு இதிலெல்லாம் அவளுக்கு உடன்பாடே கிடையாது. இது எல்லாம் தான் அவளோட மனசில் அரியா அரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் புதர்பக்கம் ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கறா. அவள் திரும்பி பார்த்த ஒரு நொடிக்குள்ள அந்த புதர்க்குள்ள மறைஞ்சிருந்த அந்த பதுங்கிய உருவம் அவளை நோக்கி பாய்ந்து வருது. டக்குன்னு அவள் சுதாரிச்சு நகர்ந்தர்றா, பாய்ந்து வந்த உருவம் அவளை தாண்டி நடுவில் இருந்த சின்ன குளத்தில் போய் விழுந்துருது. அவள் ஒன்றும் பேடியெல்லாம் கிடையாது, நல்ல தைரியசாலி. உடனடியாக அவள் தன் இடையில் சொருகியிருந்த குருவால் மேலே இடது கையை வைக்க அந்த குளத்தில் விழுந்த உருவமோ வேகமாக வந்து அவளோட வலக்கையை பிடிச்சி இழுக்குது. தடுமாறி அந்த உருவத்தை பார்க்குறா. அந்த உருவத்தோட முகத்தை மூடி இருந்த துணி விலகி பழுச்சின்னு முகம் தெரியுது. நில ஒளியில் அந்த முகத்தை பார்த்தாவ அசந்து போய் நிற்கிறா. அது ஒரு வாலிபன், அழகிய வாலிபன் கூட. அவனை பார்த்து ஸ்தம்பிச்சு போய் அவன் நின்றுட்டுருக்கிற அந்த நொடியில் அதை உபயோகப்படுத்திக்கும் விதமாக அந்த வாலிபன் மேலே ஏறி வரான். அவளை அவன் புறமாக இழுத்து அணைத்து அவளோட கழுத்தில் கை வைக்கிறான். கழுத்தில் இருக்கிற வைர மாலையை கலட்டுறான். இது எல்லாமே அவள் உணர்ந்தும் அவள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பிரம்மை பிடிச்சவள் போல நிற்கிறான். அந்த வைர மாலை சாதாரண மாலை இல்லை, அந்த நாட்டோட பரம்பரை பொக்கிஷம். தலைமுறை தலைமுறையாக அதை பாதுகாத்துட்டு வந்தாங்க. பாண்டிய நாட்டுக்கு முத்துக்களும் பல வைரங்களும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்ட அந்த வைர மாலையை தான் அந்த வாலிபன் கலட்டிக்கிட்டு இருந்தான். அப்போதான் இந்த காட்சியை பார்த்து பனிப்பெண் வீழ்ந்து கத்துற சத்தத்தில் அமராவதி பிரம்மை தெளிஞ்சு பார்க்கறா. மதில் சுவர் தாண்டும் வித்தை தெரிந்தவன் போல தாவி தாவி அரண்மனை வாயில் பகுதியவே அடைஞ்சிடறான். அந்த பொண்ணு கத்துன சத்தத்தினால வீரர்கள் எல்லாம் திருட வந்துட்டான்னு சொல்லி அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அத்தனை வீரர்களையும் எளிதாக கையாள்றான். மாவீரன் தான் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சாலும் நம்ம நகையை திருடிட்டு போறவர்களும் இப்படி ஏமாந்துட்டமேன்னு குற்ற உணர்ச்சியில தவிக்கிறா அமராவதி. இப்படி தப்பி போன அந்த திருடன் எங்க போனான் தெரியுமா? அந்த இந்திரபுரத்து நாட்டோட எல்லை பகுதிக்கு. அங்க ஒரு பெரிய காடு இருக்கு, அந்த காட்டுக்குள்ள போய் மறையறான். அந்த காட்டுக்குள்ள போன சமயத்துல இரண்டு குதிரை வீரர்கள் அந்த திருடனை நோக்கி வராங்க. அதுல ஒரு குதிரையில அவன் ஏறிக்கிட்டு தப்பி போயிட்டு இருக்கான். அப்போதான் அமராவதி தன் கையில் ஏதோ உறுத்துறத உணர்ந்து நீக்கி பார்க்கறா. ஒரு மோதிரம். அந்த குளக்கரையிலிருந்து அவள் கையை பிடிச்சி மேலே ஏறி வந்தானே, அப்போ அவனோட மோதிரம் அவள் கைக்குள்ளே வந்திருக்கு. அந்த மோதிரத்தை உற்று கவனித்து பார்த்த அவளுக்கு ஆச்சரியமே தாங்க முடியல. ஏன்னா அது இந்திரபுர நாட்டோட பழங்கால முத்திரை மோதிரம். அது எப்படி அவன் கைக்கு வந்திருக்கும்? அவனுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? இந்த மாதிரி பல கேள்விகள் அவன் மனசுக்குள்ளே உதிக்க தொடங்குச்சு. இதை எப்படியும் நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அன்னைக்கு இரவு முழுக்க தூங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்போதான் அந்த நாட்டோட அரசர் இந்திரவர்மன் தன் மகளை பார்க்க அங்கே வராரு. நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டு அவளை தேற்று முயற்சியில் ஈடுபடுறாரு. கவலைப்படாத, அந்த திருடிட்டு போன திருடனை கண்டிப்பாக பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் அவளுக்கோ பல கோரிக்கைகள் மனசுக்குள்ளே இருந்துச்சு. தயவு செஞ்சு தேவபுரி நாட்டு மேலே படையெடுத்து போகாதீங்க, தம்பிகளுக்கு ஒரு நல்ல வழியை நம்ம யோசித்து முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவள் பேச அரசரோ அதையெல்லாம் காது கொடுத்தே கேட்கலை.
அவர் சொன்ன ஒரு விஷயம் அவளை தூக்கி வாரி போட வச்சிச்சு. அது என்ன அப்படின்னா, அவளுக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்ய போகிறதா சொன்னார். நாட்டில் நடக்கிற அசாதாரணமான நிலைமையெல்லாம் பார்க்க போனால் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவெடுக்கும் போல இருக்குது. அதுக்குள்ளே உன்னோட கல்யாணத்தை முடிச்சுட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு அரசர் இந்திரவர்மன் சொல்லிட்டு அவளோட பதிலுக்கு காத்திருக்காம வேகமாக கிளம்பி போய் அமைச்சர் வேங்கையனை பார்க்குறாரு. திருடனை சீக்கிரமாக பிடிங்க அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறாரு. அதற்காகத்தான் அந்த வேங்கையன் இவ்வளவு காலமாக காத்திருந்தான். எப்படியாவது அரசர்கிட்ட ஏதாவது செஞ்சு நல்ல பேர் எடுக்கணுங்கிறது தான் அவனோட நோக்கம். எப்படியாவது இந்த திருடனை பிடிச்சிட்டா நமக்கு நல்ல பேர் கிடைக்குமேனு நாலு வீரர்களை கூட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறான். அவன் வலை விரித்து காத்துக்கிட்டு இருக்கான். சிறந்த தந்திரசாலியான வேங்கையன் கையில் அந்த திருடன் அகப்பட்டானா? அப்படி குதிரை மேலே ஏறி தப்பிச்சு போன திருடன் எங்கே தான் போனான்? அந்த அமராவதி கையில் கிடைச்ச மோதிரத்தை வச்சு அவள் ஏதாவது துப்பு துளக்கி கண்டுபிடிச்சாளா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. அமராவதிக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு போன அரசர் சும்மா இருக்கல. உடனே எல்லா நாட்டு அரசர்களுக்கும் தகவல் கொடுக்குறாரு. சுயம்பரம் ஏற்பாடு செய்கிற நாளையும் குறிக்கிறாரு. இரண்டு தினங்களில் சுயம்பரம் நடக்க போகுது. அதுக்காக அமராவதியை தயார் செய்கிறாங்க பணிப்பெண்கள். அந்த நாளில் அமராவதி தேவலோகத்து மங்கை மாதிரி அலங்கரிக்கப்பட்டு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வரப்படுறா. அங்கே எல்லா நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் அவளை பார்க்க காத்து கிடக்கிறாங்க. யாரும் எதிர்பார்க்காம அங்கே இன்னொரு சம்பவமும் நடக்குது. வேங்கையன் குதிரையில் ஆட்களோடு வரான். அங்கே ஒருத்தனை கைது செஞ்சு விலங்கு மாட்டி இழுத்துக்கிட்டு வராங்க. அந்த சுயமர மண்டபத்தில் அரசர்களுக்கும் இளவரசர்களுக்கும் மத்தியில் வேங்கையின் பக்கத்தில் விலங்கோடு நிற்கிறான் அந்த திருடன். அப்போ அங்கே மாலையோடு வந்த அமராவதி தன் கையில் இருக்கிற மாலையை சுற்றி இருக்கிற அரசர்களுக்கோ இளவரசர்களுக்கோ போடலை. அவன் நேராக எங்கே வந்து நின்னா தெரியுமா? அந்த கல்வன் முன்னாடி. கடைசியாக காதல் பார்வையோடு அந்த மாலையை எடுத்து கல்வன் கழுத்தில் போடுறான். அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த திருடன். அதிர்ச்சியில் நிற்கிறான். அவன் மட்டுமா, சுற்றி இருக்கிற எல்லோரும் தான். ஆனால் அந்த அரசருக்கு கோபம் தலை கேறிடுச்சு. இந்திரவர்மன் அமராவதியை பார்த்து என்ன காரியம் செய்கிற அப்படின்னு கத்துறாரு. அப்போ தான் அவளோட அப்பாவை பார்த்து, நீங்கள் நினைக்கிற மாதிரி தவறாக நான் எதுவும் செய்யலை, சரியான ஆளுக்கு தான் நான் மாலையிட்டுருக்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறா. அவள் சொல்கிற அதே நேரத்தில் அங்கே வேங்கபுரி அரசர் வராரு. அதை பார்த்ததும் இந்திரவர்மனுக்கு இன்னும் கோபம் தலை கேறுது. என்னோட எதிரி நாட்டு அரசனுக்கு இங்கென்ன வேலை அப்படின்னு கத்தியோடு வேங்கைபுரி அரசர் முன்னாடி வந்து நிற்கிறாரு இந்திரவர்மன். அப்போ தான் அவருக்கு பின்னாடி ஒரு பெண்மணி இருக்கிறத கவனிக்கிறாரு. அது யார் அப்படின்னா இந்திரவர்மனின் சகோதரி அம்பாலிகா. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வேங்கைபுரி அரசனுடைய படைத்தளபதியுடன் இந்த நாட்டை விட்டே ஓடிட்டாரு. அதனால தான் இவ்வளவு காலமாக இரண்டு நாடுகளுக்கும் பகை ஏற்பட்டுச்சு. 25 ஆண்டுகள் ஆகியும் கூட இந்திரவர்மனுக்கு அம்பாலிகா மேலே இருக்கிற கோபம் கொஞ்சமும் குறையலை. அப்போ தான் அம்பாலிகா ஒரு உண்மையை சொல்கிறாங்க. இதோ கல்வனா நின்றுட்டு இருக்கானே என்னுடைய மகன் நந்தரூபன், அவனுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்திரவர்மனுக்கு ஆச்சரியம். என்னது, இவன் உன்மகனா அப்படின்னு கேள்வியோடு அவனை பார்க்கறாரு. அடுத்ததாக தன்னோட மகளையும் பார்க்கறாரு. உனக்கு ஏற்கனவே இவன் உன் அத்தை மகன் தெரியுமா? எதனால் அவன் கழுத்தில் மாலை போட்ட அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அமராவதி உண்மையை சொல்ல தொடங்குறா. இவர் என் கையில் ஒரு மோதிரத்தை அன்னைக்கு விட்டுட்டு போனார். இது பழங்கால இந்திரபுரத்தோட மோதிரம். இந்த மோதிரத்தை கொண்டு போய் ராஜகுரு கிட்ட விசாரித்தேன். அப்போ தான் உங்களோட தங்கை கதையை அவர் சொல்லி முடித்தார். உங்களோட தங்கையோட மகனாகத்தான் இவர் இருக்கணும்னு அப்போவே எனக்கு அனுமானம் தோணுச்சு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பொக்கிஷத்தை அவர் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்த முதல் நாளே அவர் மேலே எனக்கு காதலும் வந்துருச்சு. அதனால தான் அவரை இங்கே பார்த்த உடனே அவர் கழுத்தில் மாலையிட்டுட்டேன் அப்படின்னு அமராவதி சொல்லி முடிக்கிறார். அடுத்து அம்பாலிகாவை தவிர மீதி எல்லோருக்கும் நந்தரூபன் கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, எதுக்காக பொக்கிஷத்தை கொள்ளையடிச்ச அப்படிங்கிற கேள்வி தான். அதுக்கு பதிலை நந்தரூபனே சொல்ல தொடங்கினான். 25 ஆண்டுகளாக வேங்கைபுரியும் இந்திரபுரமும் பகையானதுக்கு காரணம் என்னோட தாயின் திருமணம். அதனால் நான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்.
இந்த ஓராண்டு காலமாக இந்திரபுரத்து அரசர் வேங்கைபுரி மலை படையெடுக்க போகிறதா கேள்விப்பட்டு மனசளவில் நான் ரொம்பவே நொந்து போனேன். இதை எப்படியும் தடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் இந்த நாட்டோட பொக்கிஷத்தை கொள்ளையடித்தேன். இதனால் என்ன பயன்னு தானே கேட்குறீங்க? இந்த பொக்கிஷத்தை கொள்ளையடித்து கொண்டு போய் வேங்கைபுரி அரசரை சமாதானப்படுத்தி என்னை கல்வனாக கொண்டு போய் இந்திரபுர அரசர்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்படி அவர் ஒப்படைச்சிருந்தா ரெண்டு நாடுகளும் நட்புறவோடு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னை சிறைச்சாலையில் போட்டாலும் கொலைகளத்தில் கொண்டிருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டு நாடுகளும் போர் புரியாமல் பல உயிர்கள் மாளாமல் இருந்தாலே போதும்னு நினச்சி தான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன். இந்த முடிவை நான் எடுத்துகிட்டு என்னோட அம்மாக்கிட்டேயும் சொன்னேன். முதல்ல அவங்க வருத்தப்பட்டாலும் பின்னாடி வேறு வழி இல்லை அப்படின்னு இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்காக தான் இந்த பொக்கிஷத்தை கொள்ளையடித்தேன். ஆனால் என்னோட திட்டம் எதுவுமே பலிக்கலை. இடையிலேயே இந்த வேங்கையன்கிட்ட மாட்டிக்கிட்டு இங்கே கல்வனாக வந்து நிற்கிறேன். ஆனால் இளவரசி என் கழுத்தில் மாலையிட்டது நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காதது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அதை கேட்ட இந்திரவர்மன் தன்னோட தவறை புரிஞ்சுக்கிறாரு. தேவையில்லாமல் ஒரு நாட்டோட பகை வளர்த்து தன்னுடைய தங்கையை ஒதுக்கி வைத்து எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்றாரு. அமராவதிக்கும் நந்தரூபனுக்கும் நாட்டு மக்கள் முன்னிலையில் கோலாகலமாக திருமணம் நடத்தி வைக்கிறாரு. தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் இருக்கும் பிரச்சனையை தீர்க்க என்ன வழின்னு யோசிக்கிறாங்க. அப்போதான் வேங்கைபுரி நாட்டு மன்னருக்கு ஒரே ஒரு மகள் தான். அந்த மகளை தன்னோட மகனில் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. வேங்கைபுரி நாட்டுக்கு ஒரு மகன் அரசனாகவும் இந்திரபுரத்துக்கு ஒரு மகன் அரசனாகவும் பொறுப்பேற்றுக்கிறாங்க. அமராவதியும் நந்தரூபனும் சந்தோஷமாக தங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. நந்தரூபன் பொக்கிஷத்தை கொள்ளையடித்தான், கல்வனாக அகப்பட்டான். ஆனால் அவனோட நோக்கம் ஒரு நல்ல காரியத்துக்கானது. நல்ல காரியத்துக்காக நல்ல நோக்கத்தோடு நல்லது நினச்சி அவன் செயல்பட்டனால அவனுடைய வாழ்க்கையும் ரொம்பவே நலமாக அமைஞ்சிச்சு. விதி அவனை சதி செய்து கல்வனாக மாட்டிவிட்ட போதிலும் அவனுடைய நல்ல செயல்களால் அவனுக்கு நல்லது நடந்துச்சு. அதனால் நம்முடைய நோக்கமும் நினைப்பும் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.